ராஜகுமாரா. ராஜகுமாரி. கண்ணன் அருளால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சந்தோஷம். என் சித்தந்தையின் மகள் மோகன்வல்லி இப்போது இங்கு வருவாள். தன்னை மணக்கும்படி உங்களை கேட்பாள். என்ன கட்டாய கல்யாணமோ? இந்த நாட்டின் வழக்கம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. இல்லை இல்லை, அவள் பைத்தியம். ஓஹோ, பைத்தியமா என் மீது காதல் வலை வீசுகிறது? ராஜகுமாரா, இதோ பாருங்கள், அவள் வரும் நேரமாகிவிட்டது. நீங்கள் அவளை மணந்து கொள்ள ஒப்புக்கொண்டால்? இது இயலாத காரியம். மறுக்காதீர்கள். ராஜகுமாரி, தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் கருதுவதுதான் எங்கள் நாட்டு வழக்கம். நான் சொன்னது உண்மையாக அல்ல, வெற்றி பெறும் மார்க்கம் தெரிந்து கொள்ள. வெற்றி கிடைப்பதாயினும் பொய் கூறும் வழக்கம் இல்லை. உள்ளத்திலே உண்மை ஒளி இருக்கும் வரை வெற்றி நிச்சயம். அப்படியானால் இதையாவது செய்யுங்கள். என்ன? முதலில் தமது நண்பர் தப்ப வேண்டும். இல்லாவிட்டால் தாம் தப்பி பயனில்லை என்று அவளிடம் கூறுங்கள். சந்தேகம் என்ன? முற்றிலும் உண்மை. ஆனால் அவள் என்னை மணந்து கொள்ள விரும்புவதற்கும் தத்தன் முதலில் உயிர் பிழைக்க வேண்டும் என்று நான் அவளிடம் சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? ராஜகுமார, தங்கள் கட்டளையை முடிக்க நான் செய்துள்ள ஏற்பாட்டுக்கு இது மிகவும் அவசியம். மறுக்காதீர்கள். ஆகட்டும். இன்னும் ஒன்று, அவளுடன் பேசும் போது கட்டளையை முடிக்க முடியாமல் தவிப்பது போல் நீங்கள் நடிக்க வேண்டும். இதை எனக்காக தயவு செய்து. பைத்தியத்தோடு நடிப்பா? நான் வருகிறேன். ஆரடி. தப்பி பிழைத்து பயன் என்ன? அதே நான் அப்படி சொல்றேன். பைத்தியம் பைத்தியம், நீ தப்பி பழிச்சா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள ராஜா. மோகனவல்லி. ஏன் ராஜா? என் ஆரிய நண்பன் தத்தன் உயிர் பிழைத்தால் தான் நானும் பிழைப்பேன். அவன் உயிர் போனால் என் உயிர் கூடவே போய்விடும். ஐயோ, உங்க உயிர் அவங்கிட்டயா இருக்கு? பாவம், அச்சுட்டு அம்மா இதை சொல்லவே இல்லையே. ஓடி போய் கேட்டு வர. ஏன் ஒழிக்கிறத கொண்டு போடுற சீக்கிரம் போடு. ஐயோ, இவ்வளவு சோத்தி இருக்கிறதா இருந்தா நமக்கும் அஞ்சாறு வருஷம் ஆகும் போல் இருக்கே. ஏதா மரமாத நிக்கிறே, சாம்பார ஊத்து சீக்கிரம். மட்ட 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 ஊத்து. ராஜீவே, ராஜா குட்டி தப்பிக்க ஒரு வழி சொல்ல போனேன், ஆனா அவர் அவர் கூட வந்து இல்லை. ஒரு இவர் அவர் தப்பிக்க முதல்ல வழி சொல்லணுமா? அவர் தப்பி பழிக்கட்டா, இவரும் தப்பி பழிக்க மாட்டாரா? அம்மா ஆசிட்டு பழித்து இதை சொல்லவே இல்லை. நான் ஓடி போய் கேட்டு மாட்டேன். மோகனா, ராஜகுமாரன் தன் முதல் போட்டியில் வெற்றி பெறும் வழி சொல்லிவிட்டாயோ? ஓ, என்ன கல்யாணம்? அதல்ல, கிணற்று நீரை வற்ற செய்ய. ஐயோ இல்லையா, நடந்து போச்சு. இன்னும் இல்லையா? ஐயோ, நீ போய் வருவதற்குள் அஸ்தமனம் ஆகிவிடுமே. ஆட ஆட ஆட. மோகனா, எனக்காக எப்படியாவது அவரை யார? சரி, ஆமா, இந்த மோகனா அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போ. அதுதான் முடியாது. என்ன அசுடா பைத்தியமா? சொல்வதை கேள். முதலில் அம்மாவிடம் போய் ரகசியத்தை அறிந்து கொண்டு அவரை விடுவிக்க வேண்டும். பிறகு ராஜகுமாரனிடம் போக வேண்டும். இதற்கெல்லாம் நேரம் இல்லையே. சரி சரி. ராஜீவே, நீ ரொம்ப சமுத்து.
மாதா, தேவி, சாதம் கொஞ்சம் கூட குறைக்கலையே. தேவி, ராஜராஜேஸ்வரி, பராசக்தி, வேதாளங்களுக்கு இரையாக வேண்டியதுதானோ? சாயங்காலத்துக்குள்ளே நீ சாப்பிட்டாகணும், இல்லே உன்னை நாங்க சாப்பிட்டுடுவோம். மகாராஜா சொன்னதை மறந்துட்டியா? மட்ட வேதாளங்களே, மகாராஜா சொன்னதை நீங்க தான் மறந்துட்டீங்க. கடைசியா அவர் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டார்? அட சொல்லண்டா. நீங்க சொன்னபடி நாங்க கேட்கணும். அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. உடனே இந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு கழுவி மெழுகி சுத்தப்படுத்தும். மகாராஜா சொற்படி அதிகேன் தத்தாத்திரையும் உத்தரவு. சீக்கிரம் சமாஸ் மடபேதாளங்களே, சமாஸ். ராஜகுமார, வெற்றி. வெற்றியா? ஆமா, இதோ மாம்சாம் மான்சாம் மான்சாம் மான்சா தலீம். ஆகட்டும், சீக்கிரம். ஜெல்பன் வெற்றி. முற்றிலும் வெற்றிதான். உங்கள் உதவிக்கு இல்லை இல்லை, எல்லாம் இறைவன் அருள். ஆம், அத்துடன் என் அன்னையின் ஆசி. உங்கள் உதவி? உதவி அல்ல, கடமை. நான் வருகிறேன். அப்பா அம்மா ரெண்டு பேரும் எங்கடி? அப்பா அம்மா ரெண்டு பேருமே காணுமா? இருங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரையும் காணமண்ணா. அவங்க வசந்த விகாரத்துல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. விளையாட்டா? விளையாட்டு. பச்சை குழந்தை இல்ல, பால காதலர்களா அவங்க. எப்பொழுதும் மலை பொழுது நிலே சில நாள் மலர் பொழிலு நிலே சொல கிளி போல கிளி 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 போல கொஞ்சம் குலாவுவாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும். ஆமா, அசிடு வாடி. அம்மா கேட்டு அவரை விடுவிக்கணும். யாரை? அவரோட வந்து இல்ல இவர்.